தொழில் நகரமான ஹோசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் திருச்சி மாநகரில் கருணாநிதி பெயரில் அறிவுசார் மையத்துடன் கூடிய நூலகம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு நாட்டிலேயே 2வது பெரிய மாநிலமாக உள்ளது என்றும், அதற்காக மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். தொழில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளின் வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டிற்கும் ஓசூரில் ஒரு புதிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் அறிவுசார் மையத்துடன் கூடிய மிகப்பெரிய நூலகம் அமைக்கப்பட்டதை போல் கோவையிலும் அவரது பெயரில் நூலகம் அமைக்கப்பட்டு வருவதாக கூறிய மு க ஸ்டாலின், அதேபோன்று திருச்சியிலும் கருணாநிதி பெயரில் ஒரு நூலகம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். காவிரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஒரு அறிவு களஞ்சியமாக அது அமைந்துவிடும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.